அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்று போட்டிகளின் 8வது போட்டியாக நடைபெறவுள்ள சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளினுடைய போட்டி யாருக்கு சாதகத்தன்மையினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளிலே கடந்த போட்டிகளிலே விளையாடிய அணிகளிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான பிளேயிங் லெவன்களை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த மும்பை மைதான அவர்களுக்கு எவ்வாறான சாதகத்தன்மையினை கொண்டிருக்கின்றது, அதிலே எந்த அணியினுக்கு அதிக அளவான வாய்ப்பினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய கடந்த கால புள்ளி விவரங்களை எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளும் இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே இதற்கு முன்பு தலா ஒவ்வொரு போட்டிகளிலே விளையாடியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே சிஎஸ்கே அணியானது இதற்கு முன்பு டெல்லி அணியிடம் இந்த போட்டி ஒன்றிலே விளையாடியிருந்தது. அந்த போட்டியிலே டெல்லி அணியினர் மிகச்சிறந்த முறையில் வெற்றியினை பெற்றிருந்தார்கள். இதன் மூலமாக சிஎஸ்கே அணியினருடைய தோல்வி இந்த 2021 ஆண்டு சுற்று போட்டிகளின் முதலாவது போட்டியிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் தற்போது தலைவர் மீதும் அந்த அணி நிர்வாகம் மீதும் எழுப்பப்பட்டு வருகின்றது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பஞ்சாப் கிங் அணியினர் ஆர்ஆர் அணியுடனான ஒரு போட்டியிலே விளையாடியிருந்தார்கள். அந்த போட்டியிலே பஞ்சாப் கிங் அணியினர் இறுதிக்கட்டத்தில் வெற்றியினை பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பஞ்சாப் கிங் அணியினர் அந்த வெற்றியினை அடுத்து அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உத்வேகம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகவும் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பிளேயிங் லெவன்களை கட்டமைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு எத்தனை தடவைகள் இந்த மைதானத்தில் விளையாடியிருக்கின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு இரண்டு தடவைகள் விளையாடியிருக்கின்றார்கள். இந்த இரண்டு தடவைகளிலே இரண்டு அணிகளும் ஒவ்வொரு ஒரு தடவைகள் வெற்றியினை பெற்று இந்த மைதானத்தினை அவர்களுடைய சமபலம் பாய்ந்த ஒரு தன்மையினை கொண்டமைந்ததாக மாற்றியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பாக 24 தடவைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து ஆடியிருக்கின்றன. இந்த 24 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியினர் 15 போட்டிகளில் வெற்றியினையும் பஞ்சாப் கிங் அணியினர் வெறும் 9 போட்டிகளில் வெற்றியினையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடந்த கால போட்டிகளிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சிஎஸ்கே அணியினருடைய ஆதிக்கமானது மிகச்சிறந்த முறையில் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு அணிகளும் இந்த மும்பை மைதானத்திலே வேறு எந்த அணிகளுடனோ இல்லை அவர்களுடைய பெறுவர்கள் அவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பஞ்சாப் கிங் அணியினர் இந்த மும்பை மைதானத்திலே மொத்தமாக 10 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். இந்த 10 போட்டிகளிலே 5 போட்டிகளில் வெற்றியினையும் 5 போட்டிகளில் தோல்வியினையும் பெற்று இந்த மைதானத்தினை அவர்கள் தன்வசப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் ஒரு மிகையாது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மைதானமானது ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு சொந்தமான ஒரு மைதானமாக காணப்படுகிறது. இந்த மைதானத்தில் விளையாடிய பெரும்பான்மையான போட்டிகள் அடவும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான போட்டிகளாக காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினருடைய பெறுவர்கள் மிகச்சிறந்த முறையில் இந்த மைதானத்தில் காணப்படுகிறது. அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பெறுவர்களை சிஎஸ்கே அணியினருடைய பெறுவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மொத்தமாக 10 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 10 போட்டிகளிலே வெறும் 3 போட்டிகளில் மட்டும் வெற்றியினையும் 7 போட்டிகளில் தோல்வியினையும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த மும்பை மைதானத்தினை அடிப்படையாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினருடைய ஆதிக்கமானது மிகச்சிறந்த முறையில் காணப்படுகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த மைதானம் அதிகளவான வாய்ப்பினை இந்த பஞ்சாப் கிங் அணியினருக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளிலும் ஏதாவது மாற்றங்கள் இந்த போட்டியிலே இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அதாவது சிஎஸ்கே அணியினருடைய அணிக்குழாமிலே தற்பொழுது லுங்கி இங்கிடி அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தரிம்பப்படுத்தல் காலத்தினை நிறைவு செய்து தற்பொழுது இணைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கு ஒரு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அவர்கள் எந்த வீரருக்கு பதிலாக அவரை கொண்டு வருவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் லுங்கிங்கிடி அவர்கள் இந்த குழாமில் இணைக்கப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய பந்துவீச்சு குழாமானது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலில் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் டிஜே பிராவோ அவர்களுக்கு பதிலாக லுங்கிங்கிடி அவர்களை உட்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுகின்றது. இல்லை ஒரு சில வேளை மொயின் அலி அவர்களுக்கு பதிலாகவும் லுங்கிங்கிடி அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய குழாமினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 9 வீரர்கள் மிக தரமான துருப்பாட்டு வீரர்களாக காணப்படுவதன் காரணமாக மொயின் அலி அவர்களுடைய சிறந்த பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டாலும் அவருடைய தேவை போதுமானதாக காணப்படவில்லை. அதன் காரணமாக ஒரு சில வேளை மொயின் அலியோ அல்லது டிஜே பிராவோ போன்ற வீரர்களுக்கு பதிலாக லுங்கிங்கிடி அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து இன்னும் ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. தீபக் சகார் அவர்களுக்கு பதிலாக சாய் கிஷோர் அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானது எதிரணிகளோடு விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிரணிகளுடைய விக்கெட்டுகளை பவுப்பிளைக்குள் எடுப்பதில் சிஎஸ்கே அணியினர் மிகவும் தடுமாறுகின்றார்கள். இதன் காரணமாக பவுப்பிளைக்குள் போலிங் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு சுழற்பந்து வீச்சாளராக சாய் கிஷோர் காணப்படுவதன் காரணமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று நிலவுகின்றது. இருப்பினும் அவர்கள் அதை வழங்குவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பஞ்சாப் கிங் அணியிலே ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய குழாமிலும் இரண்டு மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த இரண்டு மாற்றங்களும் பந்துவீச்சு துறையை சார்ந்ததாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே கிளே மெடரித் என்கின்ற ஒரு ஆஸ்திரேலிய பகுப்பந்து வீச்சாளர் அவருக்கு பதிலாக ஜோர்டான் அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே
அதே போன்று முருகன் அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக ரவி விஷ்ணுவை போன்ற வீரர்கள் கூட பயன்படுத்தப்படலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் முருகன் அஸ்வின் அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளினுடைய பிளேயிங் லெவன்களும் எவ்வாறு அமையப்போகின்றன பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ருத்துராஜ் மற்றும் டூப்ளஸி அவர்களுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படும் என நினைக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக சுரேஷ் ரெய்னா, அதற்கு அடுத்தபடியாக அம்பத்தி ராயுடு, தலைவர் மகேந்திர சிங் தோனி, அதற்கு அடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜா, அதற்கு அடுத்தபடியாக சாம் குரான், அதுக்கு அடுத்தபடியாக டிஜே பிராவோ அல்லது அவர்களுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட லுங்கி இங்கிடி, சாகுல் தாகூர் மற்றும் தீபக் சகார் அல்லது சாய் கிஷோர் போன்ற வீரர்கள் இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த பஞ்சாப் கிங் அணி சார்பாக அவர்களுடைய கடந்த பிளேயிங் லெவனிலே பயன்படுத்தப்பட்ட அதே துடுப்பாட்ட வீரர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவார்கள். கே எல் ராகுல், மயங்க அகர்வால், அதே போன்று கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரான், ஷார்கான், தீபக் கூடா கொண்டமைந்ததாக அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அமைந்திருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஜோய் ரிச்சர்ட்ஸன் அவர்கள் களமிறக்கப்படுவார். அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ் ஓடான் அவர்களும், முகமது ஷமி, அஸ்ரதீப் சிங், முருகன் அஸ்வின் போன்ற வீரர்களை கொண்டமைத்ததாக இந்த அணியினுடைய பிளேயர்களோடு அமைந்திருக்கும். இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த போட்டி யாருக்கு சாதகம் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிகளவான சாதகம் கொண்ட அந்த அணியாக பஞ்சாப் கிங் அணியினர் காணப்படுகின்றார்கள் என்பது எனது கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.